முழுக்க முழுக்க குடும்ப பகையோ ஜாதி சண்டையோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இது அரசியல் தாழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி கீழ்மட்ட மக்கள் இருந்து மேல்மட்ட மேல்மட்ட அதிகாரிகள் அதாவது கலெக்டர் ஆபீஸ் கலெக்டர் வரைக்கும் நீதி அரசர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் தாழ்ப்புணர்ச்சியாக தான் தவிர வேற எந்த ஒரு பேர் எதுவுமே கிடையாது ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்த சைடு பத்து பேரா அந்த சைடு பத்து பேரான்னு சொல்லி நிறைய கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு முடிவு எப்போ வரும்னு தெரியல அதாவது இந்த இரண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலருந்து இவ்வளோ தான் இந்த ரெண்டு கட்சிகள் சார்ந்தவர்கள் தான் இந்த சண்டைகள் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு வர காரணம் இதில் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா வி டீம் டீமு டீம் டீமு இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டி அவர்கள் டீம் வி கேஜினா வி கே குருசாமி அவர்கள் டீமு இன்னைக்கு நம்ம சட்ட மேட யூடியூப் சேனலில் மதுரையை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதி வி கே குருசாமி அவர்களை இப்ப தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்ட மேட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கங்களுக்கு பெல்படம் அனுப்பி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த மதுரை வி கே குருசுவாமி அதாவது பாத்தீங்கன்னா மதுரை கீரைத்துறை கீழ் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியை சேர்ந்தவர் தான் வி கே குருசாமி அவர்கள் இவருடைய இவருடைய மனைவி பெயர் பாத்தீங்கன்னா தங்க முனியம்மா இவர்களுக்கு மூணு மகள்கள் இருக்காங்க மூணு மகள்களும் மூத்த மகள்கள் எல்லாருமே மூணு பேரும் பெரியவங்க இருக்குது லாஸ்ட்டாக இளைய ஒரு மகன் இருக்கார் அவர் பேர் மணி மூத்த மூணு மூணு மகளுக்குமே திருமணம் ஆயிடுச்சு பையனுக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருமணம் ஆகிடுச்சி மணி அவர்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது இவங்க பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊரை சேர்ந்தவர்கள் தான் அப்புறம் டீமும் அதே ஊர் தான் எல்லாம் அந்த ஊரில் வந்து புலப்புக்கு மதுரைக்கு வந்தவங்க தான் மதுரைக்கு வந்து எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மதுரையில் தலை வந்து கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு லோக்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணி கொடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அதாவது இப்ப பிரச்சனை இவர் பண்ணின சின்ன சின்ன பஞ்சாயத்துலாம் பண்ணி மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பாரு இந்த மாதிரிலாம் செட்டிலாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கும் போது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னன்னா சரி நம்ம ஏன் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அரசியல் இறங்கக்கூடாது அப்படின்னு வந்து இவர் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரவுடி இசுக்கு மேலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இல்லை அந்த அளவுக்கு ஆசையும் கிடையாது இன்னைக்கு வரைக்குமே அவர் கிடையாது அரசியல்வாதி ஆகணும் ஒரு அரசியல்வாதி ஆகணும்ன்ற ஒரு அரசியல் மோகம் வந்து அவருக்கு நிறையவே உண்டு அரசியல்வாதி ஆகணும் அரசியல் கட்சியில பெரிய இடத்துல போஸ்டிங்ல வரணும் மக்கள் மதிக்கணும் மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி அவர் மட்டும் கிடையாது அவர் குடும்பத்தில் எல்லாருமே இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவர் மனைவியா இருக்கட்டும் மகளாக மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியலில் அவங்க அப்பா பெரியாளா வரணுன்றதுக்காக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவருக்கு அதாவது சமூக சேவைகள் அவர் செய்யும் பொழுது கூடவே இருந்து இவங்களும் செய்வாங்க இந்த மாதிரி இவர் வந்து அரசியலில் இறங்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடிவு பண்றாரு அப்ப முடிவு பண்ணும்போது எந்த கட்சியும் நம்பிலாம் இல்லை ஊர்ல ஏற்கனவே நான் மக்களுக்கு செல்வாக்கு கொஞ்சம் இருக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்றதை நம்பி காமராஜ் காமராஜபுரம் சுயேட்சா என்ன பண்றாரு காமராஜபுரம் ஏரியால இந்திரா நகர் அப்படின்ற வார்டுல கவுன்சிலரா நிக்கிறாரு சுயேட்சையாவே நிக்கிறாரு உலக சென்னையில் சென்னையில நிக்கிறாரு நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறார் கவுன்சிலரா ஜெயிக்கிறாரு அதுதான் முதல் முதல் அவருடைய அரசியல் என்ட்ரி என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திமுக கட்சியில இணைகிறார் படிப்படியாக கட்சியில ரொம்ப பேர் எடுக்கிறார் நல்லா வளர்கிறார் திமுக ஆட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது மறுபக்கம் பாத்தீங்கன்னா கட்சியில வளராரு ம மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது பாத்தீங்கன்னா அதே விகே வி கே குருசாமியா அரசியல்ல எவ்வளவு பெரிய ஆள்வரும் அதே மாதிரி அரசியல்ல பகையும் உண்டாகுது அதே ஊர்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த ராஜபாண்டி அப்படிங்கிறவருக்கும் இவருக்கும் ஆரம்பத்துல இருந்து தேர்தல் நேரத்துல இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கிறது போஸ்டர் ஒட்டுறதா இருக்கட்டும் பிரச்சாரத்துக்கு வரதா இருக்கட்டும் கேன்வாஸ் பண்றதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கோவில்ல ஒரு திருவிழா பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா பகை அப்படின்னு ஆரம்பிச்சிருது பகை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பகையா தான் ஆரம்பிக்குது நான் திமுக காரண்டா நீ ஏடிஎம்கே காரண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இரண்டு பார்த்தாலும் சரி சுத்தி ஒரே வகையில தான் சொந்தக்காரங்க தான் பெரிய அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே சொந்தக்காரங்க ஒரே சமுதாயம் ஒரே ஊரு ஒரே பேக்ரௌண்ட்ல தான் வந்தவங்க அதுதான் இதுல வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லலாம் எல்லாருமே ஒரே ஊர் தான் அதாவது கூட பரவாயில்ல ஒரே ஊர்க்காரங்க ஒரே இடத்துக்கு வந்து செட்டில் ஆனாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஆனா இவங்களுக்கு வந்து இவரு எவ்வளோக்கு எவ்வளவு டிஎம்கேல பவர் இவ்வளவு வெறித்தனமா இருந்தாரோ அவரும் ஏடிஎம்கேல ராஜபாண்டிய ராஜபாண்டிய அவர்களும் ஏடிஎம்கேல பவரா இருந்தாரு அஹ் பவரா இருக்கும்போது என்னாச்சுன்னா பிரச்சனைகள் ஆரம்பிக்குது இவர் வந்து திமுகல வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் நம்ம அரசியல் ஆதியா வரணும்னு சொல்லிட்டு மும்முரமா இருக்கும்போது சின்ன முனிசு சின்ன முனிஸ் என்ன பண்றாரு நிறைய பிரச்சனை பண்றாரு குடைச்சல் கொடுக்குறாரு எல்லா இடத்துக்கும் இவங்க அரசியல் ரீதியாக போகும்போதும் ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாரு அவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார் ராஜபாண்டிக்கு அப்போ சின்ன முனிஸ் உயிரோடு இருந்தால் நம்ம அரசியலே செய்ய முடியாது எல்லா இடத்துலையுமே தடங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்ன முனிசை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியாக கொலையில் ஆரம்பிக்கிற கொலைதான் இது ஏன்னா சின்ன முனிஸுக்கும் விகேஜிக்கும் தனிப்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனையோ இல்லை பகையோலாம் இல்லை அரசியல் ரீதியாக என்ன அரசியல் செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்னு ஆரம்பிச்ச கொலைதான் சின்ன முனிஸ் கொலை அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன முனிசை இரண்டாயிரத்தி தீபாவளி மூன்றாம் நாள் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சின்ன முனிசை உதைக்க தான் ஆளனுப்பிக்கிறாங்க அனுப்பிக்கிறாங்க தான் போயிறாங்க ஆனா சின்ன முனிசை உதச்சி வெட்டி கிட்டி வெற்ற நிலைமைக்கு அதாவது திருநாட் சவன் வந்து எப்படி கொலை கொலை வழக்காக போச்சுன்னா சின்ன முனிசன் என்ன பண்ணிட்டாருன்னா என்னை கொண்டு போயிடுங்க என்னை கொல்லலைன்னா நான் வந்து எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன்னு சொல்லவே அது இன்னும் வெறியாகி அந்தத்துல கொலை செய்கிற நிலமைக்கு உண்டாகி சின்ன முனிசை கொலை செய்கிறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பாம்பு பாண்டி மாரிமுத்து ராமமூர்த்தி வழுக்க முனிசு குருசாமி நம்ம வி கே குருசாமி அவரு கணக்கன் முனி முனியசாமி ஆகிய ஆறு பேரும் கைது செய்யப்படுறாங்க கொலையுண்ட சின்ன முனிசு ஆதிக்கு அதாவது இந்த சின்ன முனிசை கொலை பண்ண உடனே அங்கே பெறலாம் வெடிக்குது ஏன்னா அவருடைய அண்ணன் பையனாச்ச ராஜபாண்டியன்னு அண்ணன் மகன் தான் இவர் சின்ன முனிசு இதற்கிடையில் அரசியல் பகையினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாவது பெரிய அரசியல் பகை வந்து ஒரு அதாவது பெரிய ஒரு ஒரு கேங் வாரம் மாதிரி அரசியல் பகையெல்லாம் போச்சு யார் கிடைக்கிறதாலும் வெட்டுவாங்க இவங்க சைடில் அவங்களும் வெட்டுவான் அவங்க சைடில் இவங்க வெட்டுவோம்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரச்சனையா ஆரம்பிக்குது ஆனா ஆரம்பிக்குது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா வீகேஜி சைடில் இருக்கிற யாருமே கூலி ஆட்களோ இல்ல கொலை செய்கிற குடு இதோ ஆட்கள் சேர்ந்தவங்களாம் கிடையாது அதே மாதிரிதான் ராஜபாண்டி சைடில் ஆட்களும் யாரும் கூலி ஆட்களோ கொலை செய்து பழக்கம் உண்டவங்களாம் கிடையாது எல்லாமே ஒரு விசுவாசத்துக்காக செஞ்சவங்களே தவிர யாருமே கூலிப்பட கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் த தாழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் போட்டி காரணமாக தான் இரண்டு பேருக்குமே இது இது வந்து முனிச கொலை பண்றாங்களே தவிர இதுல எந்த ஒரு தனிப்பட்ட பகையோ இவரை நம்ம அதாவது முனிசை எடுத்துக்கிட்டா கூட சரி முனிசுக்கும் இவருக்கும் வி எந்த தனிப்பட்ட ஒரு பகையுமே கிடையாது குடும்ப தகராறு இல்ல சொத்து தகராறுகளும் எதுவும் கிடையாது அரசியல்லாம் இவன் முன்னரோட மாற்றான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க போட்டு முச்சது லாஸ்டா பெரிய பிரச்சனை ஆச்சு ஏன்னா இறந்த முனிசு வந்து பாத்தீங்கன்னா ராஜபாண்டியன் அண்ணன் மகன் இதனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிருஷ்ண சிசு மாதிரி ஆகுது கிருஷ்ண சிசு மாதிரி ஆவி யார் மாற்றாங்க வெறித்தனமா ஆயிட்டாங்க இவங்க அவங்கள மாற்றாங்களோ அவங்க இவங்கள மாட்டாங்களா போடுறோன்ற மாதிரி வெறித்தனமா ஆயிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜபாண்டிய கிட்ட இருக்கிறவங்களும் சரி வி குரூப் இருக்கிறவங்களும் சரி யாருமே கொலை செய்கிறவங்களோ இல்ல கூலிக்கு ஆள் பார்க்குறவங்களோ இல்ல கூலிக்கு வேலை செய்யறவங்களோல்லாம் கிடையாது இப்போ எல்லாம் மாறி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் வி குரூப் கிட்ட இருக்கிறவங்க யாருமே கூலி ஆட்கள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாரனா வந்து நான் சம்பவம் செய்கிறேன் கூட வரேன் என்னோட பிடிச்சிருக்கோன்னு சொன்னால் யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற கேஸுக்காரங்க மட்டும்தான் ஏதாவது பிரச்சனைனா இறங்குவாங்களே தவிர அவள் கூட கூட இருக்கிற ஆட்களையோ இல்லை படிக்கிற பசங்களையோ எந்த தவறான செயல்களையும் எந்த எந்த ஒரு ஆட்களையும் வி அவர்கள் வந்து எதையுமே இறக்க விட மாட்டார் வேண்டாம் நீ எவ்வளோ பேர் ஐட்டங்காரனார் இப்போ ஒருத்தன் வந்து நான் வந்து திருநெல்வேலியில் பெரிய ஐட்டங்காரன் சென்னையில் பெரிய ஐட்டங்காரன் நான் வந்து கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னாங்கன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க வேட மாட்டாங்க ஏன்னா புதுசா யாருடைய லைஃபையும் ஸ்பாயில் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க நான் வேலை வட்டி இல்லாம இருக்கேன் எனக்கு வேலை போட்டு கொடுங்க உங்ககிட்ட வரன்ற மாதிரி அதாவது பெரிய ஒரு ஐட்டங்கார ரேஞ்சுக்குலாம் அவர் கிடையாது அவர் வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதி மக்களுக்கு நல்லது செய்யணுமே இது மட்டும்தான் அவர் ஏமே தவிர நான் ஒரு பெரிய ரவுடின்ற வரணும் ரவுடின்ற எண்ணம் அவருக்கு அன்னையிலிருந்து இப்போ இந்த செகண்ட் கிடையாது பிரச்சனை வேணாம் இவ்வளவுதான் அவருக்கு வந்து அரசியல்வாதி ஆகணும் அரசியல் ரொம்ப ஈர்ப்பு அதிகம் மக்களுக்கு சேவை செய்யணும் இவ்வளவுதான் இந்த சூழ்நிலை என்ன இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா விகிறதோ சரக்கு ஓட்டுறதோ இந்த மாதிரி பசங்க எல்லாம் யாருமே அவரு கூட இருக்க மாட்டாங்க அவர் பண்றதுக்கும் பிடிக்காது அவரா இருக்கட்டும் அவரது மகன் மணியா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்தால் அவங்களை கூடவே வச்சுக்க மாட்டாங்க கூடவே வச்சுக்க மாட்டாங்க எந்த எந்த மாதிரி ஒரு தவறுதலான செயல் பசங்க கஞ்சா ஓட்டுறானுங்க எந்த இடத்துலையுமே விகேஜி குரூப் பசங்க மணியோட பசங்க வந்து கஞ்சா ஓட்டினானுங்கப்பா மணியோட ப பிள்ளைங்க தான் சரக்கு ஓட்டினானுங்கப்பான்னு சொல்கிற மாதிரி எந்த விஷயமே வர அதெல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவாங்க படிக்கிற பசங்களாம் நல்லா படிங்க படிப்புக்கு செலவு காசு இல்லையா நான் படிக்க வைக்கிறேன் வீட்டில் அரிசிக்கு காசு இல்லையா நான் வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லி மணியாக இருந்தாலும் சரி வி இருந்தாலும் சரி உதவுறதுல நல்லா உதவுவாங்க அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது ஆனால் ஒரு பக்கம் என்னதான் மக்களுக்கு சேவை செய்யணும் ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவுனாங்க அரிசிக்கு உதவுனாங்க பசங்களை நல்வழிப்படுத்தினாலும் மறுபக்கம் இந்த வெறின்றது ரெண்டு பேருக்கும் இருக்குது ஏன்னா அங்கே தொட்டை இங்கே தொட்டன்னு சொல்லி பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது பிரச்சனை எப்படி வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கிடையில் கட்சியில் நல்லா வளர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை மாநகர கிழக்கு மண்டல தலைவராக்குறாங்க ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முனிஸ் கொலையில் மொத ரிப்பீட் யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழுக்க முனிசு சப்பானி முருகன் கொலை செய்கிறார் சப்பாளி முருகன் ராஜபாண்டிக்கு ஆதரவாக கொலை செய்கிறாரு அதில் வந்து பயங்கர ஃபேமஸாக வருவார் சப்பானி ஃபர்ஸ்ட் இந்த கொலை செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு அதே வருடம் பார்த்தீங்கன்னா சின்ன முனிஸின் தம்பி காளி அவரை தான் காளி என்ட்ரி ஆகிறார் உள்ள அதே ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பக்கம் சப்பானி முருங்கை கொண்டதுக்கப்புறம் தான் அண்ணனை கொண்ட யாரும் அதெல்லாம் கொள்ளுவேன் அப்படின்னு என்ன பண்றாரு அவருடைய அண்ணன் சாவுக்கு பழி வாங்குறதுக்கு இரண்டாயிரத்தி எட்டுல மாரிமுத்து ராமமூர்த்தி அப்படின்ற இருவரையுமே மதுரை ஹவுசிங் போர்ட்ல வச்சு டபுள் மாடர் அடிக்கிறாரு என்ட்ரி கொடுக்கிறாரு காளி எங்கிற வெள்ளைக்காலி தன் அண்ணனுக்காக என்ட்ரி அப்பதான் கொடுக்குறாரு அது வரைக்கும் காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு ஜாலியா அந்த பையன் எங்க அண்ணன் கொண்டவங்க நான் கொன்னையே சொல்லி என்ட்ரி கொடுத்து கொடுத்துருவேன் எடுக்கிறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருசாமி அவர்களுக்கு இது இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பகையை வரலான்னு தெரியலப்பா நாங்கள் சாதாரணமாக அரசியல் பகையா தானே நினைச்சோம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அங்க அவங்க திருப்பி அவங்கள போகிறது இவங்கள போறதுன்னா எல்லாருமே நம்ம சொந்த பங்காளி சொந்தாலிங்க சொந்தக்காரங்க தானே இது என்னன்னு சொல்லி அப்ப என்ன சொல்றாரு இது பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு உணர்ந்து கூப்பிடுறாரு அப்பவே ஸ்டார்டிங்லயே கூப்பிடுறாரு அவங்க தரப்புல இப்போ பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வேணாம் பேச்சுவார்த்தையில சம்மம் அடையலாம் அடைஞ்சிடலாம் நம்ம இது பெரிய பிரச்சனையாக வேணாம் இது ஒரு இடத்துல பெரிய இடத்துல போய் நிற்கும் வி அப்போவே அப்பவே தெரிஞ்சிருக்கு அப்பவே குருசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு சொல்றாரு வேண்டாம் இதை வந்து பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா பேசுகிற மாதிரி பேசி அது அந்த அளவுக்கு எதுவும் முடியல முடியல எதுவுமே பஞ்சாயத்து முடியல ஆனால் இவங்க வந்து பகையை தான் இருக்காங்க இவங்க பகையை விட்டுலாம் விட்டுடலான்றாங்க ஆனால் இவங்க பகைய தான் இருக்காங்க காளி தரப்பு காளி தரப்பு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவர் ரிவெஞ்ச் எடுத்து வராரு வெளியே மதுரை சென்ட்ரல் ஜெயிலிருந்து சரணித்துட்டு வெளியே வந்த காளி என்ன பண்றாரு இந்த இந்த கேப்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அஹ் சகுனி கார்த்திக்கும் முத்துர்லியும் கூட கூட்டாளி ஆகுறாங்க சகுனி ஒரு சொந்தக்காரர் முத்து ஜெயிலில் வச்சு பழக்கம் மூணு பேரும் காளியோட சே ரெண்டு பேரும் காளியோட சேர்ந்தோன்னா காளியோட கை கொஞ்சம் உயருது உயர்ந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது யாரு பகையோ பகையை மட்டும் தீர்க்கணும் இவங்க கொன்னாங்களா இப்போ நீ பாம்பு இவர வழுக்கை வழுக்கை முனிசா கொன்னியா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவங்க அண்ணனை கொண்டாங்கன்னு சொல்லி இது என்னன்னா வரவங்க போகிறவங்களாம் எல்லாம் குலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முத்தூர்லாண்டி இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்து கீரத்துறையை வாழத்தோப்பு பகுதியை சேர்ந்த கஜேந்திர கஜேந்திர பாண்டி என்ற பாம்பு பாண்டி அந்த கேஸில் வந்து எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டாங்க சின்னமோனி கேஸில் எல்லாருமே ரிலீஸ் ஆனோடனே பாம்பு பாண்டி பா பாண்டிப்பா மட்டும் தான் இருக்கு இவங்க கையில் மாற்றாரு ஏன்னா மற்றவங்க ரெண்டு பேரை கொண்டாங்க அடுத்து பாம்பு பாண்டி இருக்காரு குருசாமி இருக்காரு இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அதனால என்ன பண்ணுவாங்க பாம்பு பாண்டியை கொள்கிறாங்க இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி அன்று வெங்காயம் மார்க்கெட்டில் வைத்து காலை அஞ்சு மணிக்கு அவர் லோடு மேன் அவர் அவரை வச்சு அவங்களை வெட்டி கொலை செய்கிறாங்க இந்த பாம்பு பாண்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கே குருசாமியாரர்களின் தங்கை கணவர் அப்போது நீ குத்துனவன் அவங்கள விட்டு அவங்களும் விட்டு சரி ஓகே பாம்பு பாண்டிய குத்துற ஆனா அது யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய தங்கையுடைய கனவு வந்து இடிக்கும் அரசியல் எல்லாம் என்னதான் அரசியலுக்கு த தங்கையுடைய வீட்டுக்காரர் குத்தும் போது அவங்களுக்கு பிரச்சனை வரும் இது ஒரு பக்கம் வெறி ஏத்துது குருசாமியர்களுக்கு வெறி ஏத்துது என்னடா இது தங்கச்சி வீட்டுக்காரரு இப்படி ஒரு நம்ம அரசியலுக்காக இறந்துட்டாரு அப்படின்னவே இது குத்துது ஒரு பக்கம் இது ஒரு ஒரு பக்கம் குத்துன உடனே இந்த வழக்குல பாத்தீங்கன்னா காளி அரஸ்டா வர்றாரு சகுனி காத்துக்கு அரெஸ்ட் ஆகிறாரு முத்து இல்லாண்டி அரஸ்ட் ஆகிறாங்க மற்ற கொஞ்சம் பலர்லாம் போய் திண்டுக்கல் கோர்ட்டில் ஹாஜர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஆஜராஜ் வராங்க இது என்ன ஆகுது இது தங்கச்சி வீட்டுக்காரனை குத்துட்டியே அவங்க அவரும் கேஸ்கார் தான் அந்த மேட்டர்ல சின்ன முனிஸ் கேஸ்ல பாம்பு பண்ணி உண்டு வெளியே வந்துட்டார் ஆனால் தங்கச்சி வீட்டுக்காரரு அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க ரிப்பீட் கொடுக்குறாங்க ரிவிட் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா காளி வராங்க காளிக்கு ஒரு காரணம் இது நீ முத்து சகுனி எதுக்கு வரீங்க தேவையில்லாமல் சொல்லி சகுனிக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க சகுனியோடைய தாய்மாமனை தூக்குறாங்க சகுனுடைய தாய்மாமனை என்னைக்கு தூக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதி இரண்டாயிரத்தி பதிமூணு அப்போ நடனா தேட்டர் அருகில் பாத்தீங்கன்னா வாக்கிங் போய் இந்த அவங்க தாய்மாமாவை தூக்குறாரு மயில்முருகனை முருகன் கேஜி குரூப் தூக்குது திருப்பி என்ன பண்றாங்க காலி காலி குரூப்ல எல்லாம் டென்ஷன் ஆகி திருப்பி காலி டைம் என்ன பண்றாங்க ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்று விகேஜி மணி அவர்களின் அவருடைய மகன் மணிய கற்பில் குருசாமி அவருடைய மகன் மணியோடைய ஃப்ரெண்டு ஆட்டோ டிரைவர் குப்பு என்கிற முனுசாமியை விரட்டி கொடூரமாக கொலை செய்கிறாங்க இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் தான் தொப்புளி சீனே வருது அதாவது ராஜப்பண்டியர் மகன் தொப்புளி என்கிற முனிசாமியும் இதில் இதில் வந்து காலி டீமோட கைதாகிறாரு இப்போதும் பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டும் போதும் வேண்டாம் பகை வளருது இது வேற மாதிரி போயிட்டுருக்கு பல தலை உருள் இருக்கும்னு இவருக்கு நல்லா தெரியுது குருசாமி அவருக்கு தெரியுது பஞ்சாயத்துக்குலாம் வைக்கிறாங்க ஆனால் பஞ்சாயத்துக்கு யாரும் வந்து பேசுகிற மாதிரி இல்லை கொலைகள்லாம் வேண்டாம் இதோட போதும் நான் அரசியலுக்காக தான் வந்தேன் வேண்டான்றாங்க நம்ம கேட்கல அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க காளி டைம் எல்லாம் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராஜா என்பவரை கமுதியிலிருந்து மதுரைக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸை நிப்பாட்டி காளி திறப்பு எல்லாம் கொலை செஞ்சிருக்கிறாங்க இதில் காளி சகுனி கார்த்திக் முத்து இரலாண்டி குட்டபூமி எல்லாருமே சரணடைகிறாங்க ச ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா வி அவருடைய மருமகன் எம் எஸ் பாண்டி அவருடைய மகளுடைய கணவர் எம் எஸ் பாண்டியோடைய தம்பி அதாவது அவரும் மருமகன் தான் வரும் ஒரு பக்கம் தங்கச்சி வீட்டுக்காரரு ஒரு பக்கம் மருமகன் இப்படி என்னடா இது நம்ம நினச்சி பண்ணது வேற இது வேறு மாதிரி பகையாவது குடும்பத்தில் உள்ளவங்களாம் மேலே கை வைக்கிறாங்களே என்னவே இவருக்கு டென்ஷன் ஆகுது வேறு வழி கிடையாது டென்ஷன் ஆகுது இவங்க விட்ட விட 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 ரொம்ப நம்மளை சோதிக்கிறாங்களே அப்படின்னு என்ன ஆகுதுன்னா இவரு இவர் ரிப்பீட் அடிக்கிறாரு ரிப்பீட் பெரிய லெவலில் அடிக்கிறார் அதில் வந்து என்னன்னா இது வரைக்கும் எந்த மெயின் இல்லைமே இன்வால்வ் படுத்தாத மணி அவர்கள் உள்ள வர்றார் இவர் நார்மலா மணி அவர்களே எந்த விஷயத்துலயும் இன்வாலா கூட முடாது படிப்பா ஜாலியா இருப்பா சந்தோஷமா குடும்பத்தில் இருப்பா தான் சொல்வாரு ஏற்கனவே ச சகுனிகார்த்திக்கோட மாமா கொலையிலயும் மணி இன்வாலாவுறாரு இப்ப தொப்புளி அதாவது ராஜபாணியோட மகன் தொப்பிலியை தூக்குறாங்க அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு தொப்புளி என்ற முனிசாமியை கமுதியிலிருந்து ஒரு கேஸ் அட்டன் மதுரைக்கு வந்துட்டு இருக்காப்புல ஆந்தி வேலை என்ன பண்றாங்க அவர் மகனை தூக்குறாங்க தூக்கிட்டு என்ன பண்றாங்க ஒரு காட்டு கமுதி பக்கத்துல ஒரு பகுதியில் கூட்டிட்டு போய் வச்சு இரும்பு ராடால பயங்கரமா அடிச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுறாங்க அவருடைய சாம்பல் கூட கிடைக்கல இது இன்னும் பெருசாக்குது இதுல வந்து யாருன்னா மணி கணக்கன் கிளாமர் காளி எல்லாரும் மற்றும் பலர் எல்லாம் சரணடைகிறாங்க பின்பு ஜாமீனில் வெளியே வருகிறார்கள் அப்போ இவங்க டீம் என்ன பண்ணுது எல்லாம் வெளியே இருக்கிற டீம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ காளி டீம் என்ன பண்றாங்க வி அவர்களின் ஆதரவாளர்களான சடையாண்டி என்பவரை அரசு ஆஸ்பத்திரியில வச்சு காளி டீம் கொலை பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா காளி முத்துர்லாண்டி சகுனி கார்த்திக் மற்றும் பலர் கைதா இந்த இந்த தான் பாத்தீங்கன்னா சகுனி கார்த்திக்கும் முத்துர்லாண்டியோடைய சேஷ்டைகள் அதிகம் இருக்குது நீ வந்து ஐட்டாங்காரங்க இவங்க ஐட்டாங்காரங்களோட பலகரிய ஐட்டாங்காரங்க கூட வெட்டிக்கோ புட்டிக்கோ குலகாரனாரு ரவுடியாரு ஆனா எப்போ வந்து பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சா காவல்துறை சும்மா இருக்காது இவங்க என்ன பண்ணுறது அவங்க வீட்டில் போய் அலப்புற பண்ணுறது ஏறளை பயங்கரம் ரொடி சாம்புறது தண்ணி எஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாட்டவே பொதுமக்களோட நிம்மதி கெடும் பொழுது போலீஸ்காரங்களோட அவங்களோட பார்வை வந்து இவங்க படுது யாருப்பா இதுங்க தேவையில்லாம் எவெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க இவங்க மேல பாயுது கண்ணு பாயுது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களையே போலீஸ்காரங்களே வேலைய இருக்கும் இருக்கும்போது அவங்கள மிரட்டுற மாதிரி என்ன முஞ்சா எங்களை புச்சிப்பாரு மதுரையில் இன்னும் ஒரு பத்து நாள் சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சகுனி காத்தி பேசுறது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பெரிய டென்ஷன் ஆக்கி விட்டுறது போலீஸ்காரங்களை ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க இவங்களை அரஸ்ட் பண்ண வரும்போது மாயக்கண்ண வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சிக்கி சிக்கந்தர் சாவடி அது ஒரு பெரிய கதை அந்த என்கவுண்டர் கதையை அந்த என்கவுண்டர் கதை நம்மளுக்கு வேணாம் அவங்க எப்படி அவங்க தற்காப்புக்காக எப்படி போட்டாங்க அந்த கதை நம்மளுக்கு வேணாம் அவங்கள்ட்ட சிக்கந்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு வீட்டில் வச்சு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க துப்பாக்கி கேட்டாங்க அந்த 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 ஹிஸ்டரியா வேணாம் எப்படி என்கவுண்டரில் போட்டாங்க சரி ரைட்டு அது அதுக்கு ஹிஸ்ட்ரியும் விலாவரியாக சொன்னால் வேணாம் நல்லா இருக்காது அதனால் என்கவுண்டர்ல போட்டாங்க ஆனால் இந்த என்கவுண்டர்ல போட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா முத்து இல்லாண்டியும் காத்திக்கும் என்கவுண்டரில் போட்டது காவல்துறைக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரெண்டு சேஷ்டை பயங்கர சேஸ்டை எங்கே பண்ணுவோங்கன்னு நல்லா தெரியும் போலீஸ்காரங்களை மிரட்டாதுன்னு தெரியும் அவங்கள சும்மா அந்த போலீஸ்காரங்களை சொஞ்சி விட்டுன்றதும் தெரியும் அவங்க போட்டாங்க ஆனால் இதுக்கு பேக் வந்து வி குருசாமி இருக்கார் அப்படின்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு அதுல ஏன் சமாளிச்சாரு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா சமாளிச்சார் இவங்க ரெண்டு பேர் என்கவுண்டருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அதாவது பிராக்டிகலா யோசிப்போம் இவங்க ரெண்டுகளும் என்கவுண்டர் பண்றது கால என்கவுண்டர் பண்ணுற போது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படி இவருடைய தயவுல தான் போலீஸ்காரங்க செஞ்சாங்கன்னா டைரக்டா தலையை முச்சு எதுவும் எது வாழ முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் எல்லாருடைய கருத்துமே அதனால என்கவுண்டர் கதைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணணுமோ கொலைகள் நடக்கணுமோ பிரச்சனை வரணுமோ அவங்க யோசிக்கல இது இதுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் வச்சாங்க உங்க மூலமா தான் வந்திருக்கு நீங்க தான் என்கவுண்டர் பண்ண சொல்லிருக்க அதையும் விட்டாச்சு சமாளித்து விட்டாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த காலி டீம் கீழ் மதுரையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதினாறு ரயில்வே ஸ்டேஷன் அருகே ரேஷன் கடையில் வி கேஜி மருமகன் எம் எஸ் பாண்டியை கொலை செய்ய முயலும் போது எம் எஸ் பாண்டியை நினைச்சு வேற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க அமமுக வட்டச்சலர் முனியசாமி என்பவரை கொலை செய்து விட்டார்கள் இதுதான் பிரச்சனைகள்லாம் வளர்க்குறது காரணமே அதாவது சம்பந்தப்பட்டவங்களை நீ கொலை செஞ்சேன்னா ஓகே பகன்னு சொல்லலாம் கையில் கிடைக்கிறவங்களாம் குலை பண்ணுங்கிற இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ராஜா என்ன பண்ணாரு முனியசாமி என்ன பண்ணாரு இல்ல மணியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க போட்டு போட்டு எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன எல்லாருமே வெறிதான் என்ன பிரச்சனை கூட அவங்க கூட எல்லாரையும் போட்டு போட்டு கையில வரவெல்லாம் வெட்டினுறா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வெடிக்குது அந்த இடத்துல வந்து எம் எஸ் பாண்டியோட கொலை செய்யப்படும் பொழுது அவருடைய யாரோ ஒரு அமுக வட்டச்சாலரை சேர்ந்த முனியசாமி முறை கொலை செய்தன் அடுத்து ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ ஏற்கனவே எம் எஸ் மிஸ் ஆயிட்டார் அப்பவே குருசாமி சொல்றாப்புல யோ உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ரிஸ்க் வாட்ஸ்அப்பில் மெயினாக மிஸ் ஆகிட்டேன் வேணாம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசார்ட்னஸ் என்ன பண்ணுறாரு நாடாளுமன்ற தேடுக்கு ஒரு ஒரு பூத்து பூத்தா விட்டு பூத்து இப்பெல்லாம் கரெக்டாக குத்துனுக்குறீங்களான்னு சொல்லி கட்சி ப்ராசஸை பார்க்க வந்துட்டார் வெளியே அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பூத்து சிப் செக் பண்ண வரும்போது பார்த்துட்டாங்க இவங்க டீமில் மாட்டிக்கிச்சு எம்எஸ் பாண்டியார்ளை ஓட ஓட விரட்டி ஒரு வீட்டுக்குள்ளேயும் போறாரு அதெல்லாம் தாண்டி வச்சு அவர் கொலை செய்கிறாங்க இதில் யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் காளி பச்சக்கறி குட்டக்கூமி முத்துப்பாண்டி என்றும் பலர் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க பின்பு வி கேஜி தரப்பில் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று குல்லா என்கிற முத்துப்பாண்டி அப்படிங்கிறவர் வந்து வெட்டி கொலை செய்கிறாங்க நீ போட்டுக்கிற நாங்களும் போட்டுக்கிறோம் இவங்களும் கொலை செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகராஜா விக்கி மாடுமணி மற்றும் பலர் இதில் கைதாக செய்கிறாங்க இதுக்கு பதிலடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டு காளியோட பிறந்த நாள் அதாவது ஜூலை இருபத்தி நாலு தான் இவங்க போட்டுக்கிறாங்க நாலு நாள்லயே என்ன ஆகுது ஜூலை இருபத்தி எட்டு பிறந்தநாள் பிறந்த நாள் அப்போ வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது அவரோட மனைவியும் மகளும் தான் இருக்க போறாங்க அவரும் மணி அவரெல்லாம் யாரும் வீட்டில் இல்லை ஆனா வீக்கே அவன் வீட்டில வந்து வெடிகுண்டு வீசுது ஏரியால பயங்கரம் அலப்பர பண்றது பப்ளிக்ல வர வண்டிகள்லாம் அச்சு உடைக்கிறது மத்த அதாவது ரோட்ல இருக்கிற பொதுமக்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணினாங்க இதுல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு போலீஸ்காரங்களும் தூக்கிட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அகோரி கார்த்திக்கு டோரிமாரி மன்னாறு நவீனு மற்றும் பலர் இதுல அரெஸ்ட் ஆகுறாங்க பிறகு நவம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபது அன்று பாத்தீங்கன்னா எம் எஸ் பாண்டி கொலையில் சாட்சியா அதாவது எம் எஸ் பாண்டி கொலையில் சம்பந்தப்பட்ட சடையாண்டின்னு ஒரு கிராப்ல சடையாண்டி என்ன சும்மா தான் போய் நின்றுகிறாரு அப்பதான்

இதுல பார்த்தீங்கன்னா இந்த முருகானந்தம் ஒரு தலைய தலையார்த்து வச்சுட்டுறாங்க எல்லாம் எல்லாம் பயங்கர வெறி ஆகிட்டு ரெண்டு டீமுமே இப்போ அவர் வந்து போலீஸ் ட்ரைனிங்கு போலீஸ் எக்ஸாம் எடுத்துட்டு ட்ரைனிங்கை வெயிட் பண்ணி தரேன் பெரிய போலீஸ்கார் முருகானந்தத்தையும் போட்டுக்கிறாங்க இது வரைக்கும் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு குடும்பத்திலுமே பார்த்தீங்கன்னா ரவுடியை ஆக்கப்பட்டவர்கள் தான் எல்லாமே குடும்பம் இப்போ யாரும் ரவுடி கிடையாது யாரும் கூலி கிடையாது முக்கியமா குருசாமி தரப்புல பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே யாரும் கூலி ஆட்கள்லாம் கிடையாது எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க மாறி மாறி அவர் விசுவாசிங்க தான் இன்வால்வ் ஆகுறது எந்த கூலிப்படையும் கிடையாது கஞ்சா விற்கிறவங்க கிடையாது சரகோடுறவங்க கிடையாது ஆனால் பகைன்னு வந்ததுனால பகையில இருக்காங்க இப்போ எல்லாருமே அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதி ஆகணும் அரசியல் செல்வாக்கணும் தான் ஆச்சே தவிர இந்த பிரச்சனைகளால் அரசியல் வாழ்க்கையுமே பாதிக்கப்பட்டு இப்போ எதுவுமே மக்களுக்கு செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுங்கிருக்கார் குடும்பத்தை விட்டுட்டு அவர் மகளையும் மனைவியையும் பேர குழந்தைங்களையும் எல்லாரும் விட்டுட்டு எங்கயோ போய் ஒதுங்கி இருக்கிறார் எங்க இருக்காருன்னே தெரில அவர் மகன் மணியும் சரி வாழ வேண்டிய வயசுல ஊர்ல இல்ல மாசா இருக்க வேண்டிய இடத்துல மாசா இல்லாம இந்த த இந்த பிரச்சனைகள்னால ஒரு கொலையில ஆரம்பிச்சுன்னு இவ்வளவு பிரச்சனை வருது ஒதுங்கி இருக்காங்களே தவிர அவங்க ஒதுங்கி இருந்தாலும் எந்த ஸ்கெச்சும் போடுறது கிடையாது எந்த கொலையும் செய்யறதுக்கு எந்த ஆட்களையும் அனுப்புறது கிடையாது நம்ம அரசியல்வாதியாகவே இருக்கலாம் இருக்கு வர இருக்கிற வரைக்கும் பிரச்சனை முடிஞ்சிச்சு அந்த கேஸை பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே இருக்கிறாங்களே தவிர ஃபர்தராக எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவன் ஆள வர மாதிரி இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலிக்கிட்ட போய்ட்டு ஊரில் மதுரையில் போயிட்டு காலிக்கிட்ட யாருக்குறான்னு கேட்டால் ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் சொல்லுவாங்க ஏன்னா காளி என்ன பக்கம் தான் இருக்கிறேன் வயசு பசங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் விகே குருசாமி த தரப்பில் போய் எல்லாம் கேட்டிங்கன்னா எல்லா தரப்பு மக்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா தரப்பு பெண்களாக கொண்டு வயசானவங்க முதற்கொண்டு அனைத்து அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா வி குருசாமி நல்லவர் அவர் எப்படின்னா வாழணும் அவர் யாரும் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லி அவர் மனசில் எல்லாம் இடம் முடிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சா கூட சும்மா ஃபார்மாலிட்டி வந்து போனது காசு கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி துட்டை வச்சு எவ்வளோ யாருகிட்ட துட்டு இல்லாமல் எல்லா இடையும் துட்டுக்குது ஆனால் எத்தனை பேருக்கு செய்யணுன்ற மனசு வரும் அந்த மாதிரி செய்யணுன்ற மனசு வந்து யா பொதுமக்கள் எல்லாருக்குமே அந்த ஊர்ல அப்படிதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதான் அவர் பாட்ட ஒரு அரசியலை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர யாருக்கும் பொதுமக்கள் கூட எந்த வெறியும் கிடையாது இதனால ஆரம்பிச்ச அந்த தான் பொது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வி கேஜி அவர்கள் மேல அவர் செய்யாத செஞ்சாரா இல்லான்னு கடவுள் தான் தெரியும் ஒரு அஞ்சு கொலை கேஸ் ஏகப்பட்ட கொலை முயற்சின்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது கேஸ் போட்டிருப்பாங்க அதுவும் மேல மணி மேல பாத்தீங்கன்னா அவங்க அட்வொகேட்டே நீங்க கேட்டிங்கன்னா கூட தெரிலப்பா கணக்கெட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுற மாதிரி ஆயிடும் அவ்வளோ கேஸ் போட்டுக்கிறாங்க ஏன்னா ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் மணியாருலாம் இருந்தாலும் சரி குசாமியா இருக்கலாம் சரி இரண்டு பேர் மேலுமே நிறைய கேஸுகள் இருக்குது கணக்கே சொல்ல முடியாது அளவுக்கு இருக்குது இப்போயும் பிரச்சனை சால்வ் ஆகாதா அப்படின்னு சொல்லி நானும் மதுரை மக்கள் மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த வீடியோ போடுறேன் பிரச்சனை முடிஞ்சால் சந்தோஷம் இவர்தான் வி கே குருசாமி அவர்களுடைய பற்றிய காணொளி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துக்கு பெல்படம் நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and rowdies to the Inkster so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பி இபிஎல் அட்வொகேட் மிட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமீட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்